ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த ஒரு ஃபால்ட்டான ஒரு யூபிஎஸை எப்படி நம்ம ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது பாருங்கள் இப்போ பவர் ஆன் ஆகலை ஆன் ஆக மாட்டேது இதோட பவர் பிளாக்கு நான் கனெக்ட் பண்ணுறேன் கனெக்ட் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சார்ஜிங் வந்து நடக்க மாட்டேங்குது ஆன் ஆகவே இல்லை அதை எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த யூபிஎஸ் ஃபுல்லாக வந்து கலெக்டிடலாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுவோம் ஸ்க்ரூ எல்லாமே நாலு ஸ்க்ரூ இருக்குது நாலு ஸ்க்ரூ வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ நம்ம இதை வந்து மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி இந்த பேட்ரியோட சார்ஜ் வந்து நம்ம செக் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து மல்டிமீட்டரில் டிசி வோல்டு டுவெண்ட்டி வோல்டில் நம்ம செட் பண்ணிக்கலாம் தெரிமையில கரெக்டாக வைப்போம் அதாவது பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் வைக்கிறோம் வச்சு பார்க்கும்போது பாருங்க வோல்டேஜ் ரொம்ப டவுனாக இருக்குது ஒன் பாயிண்ட் செவன் வோல்ட்டு காட்டுது இப்போ நம்ம அதை வந்து பேட்ரியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணுவோம் பாருங்க ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபோர் பாயிண்ட் டூ வோல்ட்டு வந்து நமக்கு இதில் காட்டுது பேட்டரி வந்து நம்ம ரொம்பவே டவுனாக இருக்குது சாதாரணமாக இந்த வோல்டேஜில் வந்து பேட்ரி வந்து யூபிஎஸ் வந்து ஒர்க் ஆகாது நமக்கு வந்து டுவெல் வோல்ட்டுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும் இப்போ பேட்ரி வந்து ரொம்ப டிஸ்சார்ஜ் ஆகி போயிருச்சு புதுசாக ஒரு பேட்ரி நம்ம இன்செர்ட் பண்ணுவோம் ஓகே இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணுவோம் ஓகே இப்போ பாருங்க பவர் ஆன் ஆகிடுச்சு ஓகே இனி இப்போ சார்ஜிங் கூட வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஓகே மேஜராக இருக்கக்கூடிய ஒரு யூபிஎஸ்சில் பொதுவாக கம்ப்யூட்டர் யூபிஎஸ்சில் இருக்கக்கூடிய மேஜராக இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான் பேட்டரி வந்து ட்ரை ஆகி நமக்கு வந்து சார்ஜ் டவுன் ஆயிடும் அப்போ நமக்கு வந்து ஒரு பேட்ரி ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக நம்மளாகவே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இனி வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் சார்ஜ் ஆகும் வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக சார்ஜ் போட்டுட்டு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரியான ஹார்ட்வேர் அதேமாதிரி சாஃப்ட்வேர் சம்பந்தமான டுட்டோரியல் மற்றும் கிளாஸுக்கு வந்து இந்த சேனல் நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்